யாரையும் எதுக்காகவும் ஏமாற்றக்கூடாது. ஆசை அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை. பேராசை பெரு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும். அதுக்கு உதாரணமாக தான் இந்த குறும்படம். மச்சான், அவ்வளோ கஷ்டம் இருக்குது மச்சான் என் மனசில். எங்கள் அப்பா பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாரா, என்ன பண்ணுறதுனே தெரிலடா. ஓகேடா, கவலைப்படாத மச்சான், பிரச்சனையை போய் சாமிக்கிட்ட சொல்லுவோம். வா மச்சான், சாமி கும்பிடலாம். என்னடா பிரச்சனை? அது ஏன்டா கேட்குற? நம்ம ஏரியாவிலே ஒரு கடை தாண்டா இருக்குது, அதுவும் எங்கள் அப்பா வச்சு தான் நடத்திட்டு இருக்கிறாரு. மக்களை ஏமாற்றி நடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுடா. எல்லாத்துலேயுமே கலப்படம் பண்ணுறாரா, அத்தாண்டா ஒத்துக்க முடியலடா. மனசு ரொம்ப கஷ்டமாகுதுடா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மச்சான். நான் எவ்வளோ சொல்லிட்டேன்டா, கேட்க மாட்டேங்கிறாரா அவரு. ஒரு நாள் பிரச்சனை வருண்டா அவருக்கு, அப்போ அவர் கூட நின்று தானே ஆகணும். உங்கள் அப்பாடா அவர், அவரெல்லாம் அப்படி பேசாத மச்சா. சரி விடு மச்சா, நீ கடைக்கு போ, நான் பின்னாடியே வரேன். சரிடா. நான் ஒரு பிஸ்கெட் கொடுங்கண்ணா. என்ன பிஸ்கெட்பா? மில்க் பிக்கிஸ். எவ்வளோங்கண்ணா? 5 ரூபா கொடு. 5 ரூபா தான் போட்டுக்குது. இங்கே எவ்வளோ தான் ரேட்டு? கஸ்டமர் தான் வாங்க, என்ன பிஸ்கெட்டு கொடு. 5 ரூபா தான் போட்டுக்குது ரேட்டு. 5 ரூபாப்பா.
அண்ணா முட்டை இருக்கானா? இருக்குப்பா. முட்டை ரேட் என்னண்ணா? 7 ரூபா. பக்கத்தூரில் 4 ரூபான்னு சொல்கிறாங்க, நீங்கள் 7 ரூபாய்க்கு இருக்கிறீங்க. இங்கே இவ்வளோதான்ப்பா ரேட்டு, இஷ்டம் இருந்தால் வாங்கு. சரிண்ணா, நான் இது பருப்பு சக்கரையும் வாங்கிட்டு போனேன். சரி, அதில் ஏதோ கருப்பு கருப்பாக இருந்துச்சுண்ணா, என்னன்னே தெரிலண்ணா. இங்கே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்துட்டுருக்கேன், உனக்கு மட்டும் புதுசு இல்லை. இன்னும் வேறு கடையை பார்த்து வாங்கிக்கப்பா. யாரா நீங்க? டி 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 எதுக்கு நான் வந்திருக்கீங்க? டி டி என் பணம்டா, டி என் பணம்டா, டி டி என் பணம். டேய் யாரா நீங்க? டேய் நில்லுங்கடா, டேய் டேய் நில்லுங்கடா, டேய். கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுங்கடா. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப என்ன நடந்ததுன்னு பாருங்க.
மச்சான். டேய் சொல்லு மச்சான், உடனே பார்க்கணும்னு சொன்னேன். என்னடா பண்ணுற மச்சான்? கலப்படம் பண்ணனதுக்கும் அநியாயமாக விற்றதுக்கும் பணத்தை திருடிட்டு போயிட்டானுங்கடா. இனிமேலாவது உங்கள் அப்பாவை பொருளில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் வைக்க சொல்லு. ஊருக்குள்ள உங்கள் அப்பாக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, வீணாக கெடுத்துக்க வேணான்னு சொல்லு மச்சான். சரி வா மச்சான், அப்பாட்ட போய் பேசுவோம். அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம வீட்டில் பணம் திருட்டு போச்சுல்லப்பா, ரொம்ப கஷ்டமாகுதுப்பா எனக்கு. இனிமேலாவது பொருளை கொஞ்சம் நியாயமாக வைக்கலாம்ப்பா, கலப்படம் பண்ணாதீங்கப்பா. மக்களை ஏமாத்தணும் தான்ப்பா, கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. வேணாம்ப்பா, போதும்ப்பா, இதோட நிறுத்திக்கலாம்ப்பா. நானே உங்ககிட்ட சொல்லலாம் தான்ப்பா இருந்தேன். இனிமேல் பொருளெல்லாம் நியாயமாக விற்கலான்னு இருக்கேன்ப்பா. கலப்படம் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன். ரொம்ப பேராசைப்பட்டுட்டேன்ப்பா, அதனால்தான் பெரும் நஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். பேராசைங்கிற வார்த்தையை என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுப்பா. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா.